القسم الأخير من هذا الكتاب المبارك، خاتمة هذا الكتاب. இந்த நூலுடைய இறுதி பகுதி, இந்த உசூலு தலாதா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நூலுடைய இறுதி பகுதி, அதனுடைய முடிவுரை. ذكر في هذا القسم ما يتعلق بالإيمان باليوم الآخر، كل ما يكون بعد الموت. இந்த பகுதியிலே மறுமை நாளிலே இறுதி நாளுக்கு பிறகு நடக்கக்கூடிய விடயங்களை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். وذكر وجوب الهجرة من بلد الكفر إلى بلد الإسلام وهي باقية إلى قيام الساعة. அதேபோன்று ஹிஜ்ரத் செய்வது கட்டாயம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மறுமை நாள் வரையிலே அந்த சட்டம் தொடர்ந்து இருக்கும். அதாவது நிராகரிக்கக்கூடியவர்களிடமிருந்து மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாத இடத்திலிருந்து நடைமுறைப்படுத்த முடியுமான இடத்துக்கு நாங்கள் துறந்து சொல்வதுதான் ஹிஜ்ரத்தாக இருக்கிறது. நாம் உதக்கரஃபி ஐவன் தாரிஃப் இப்னு அல்-கய்யிம் லித்-தாகூத். அதேபோன்று இமாம் இப்னு அல்-கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரைவிலக்கணத்தை, அதாவது தாகூத் என்பதற்கு அவர்கள் என்ன வரைவிலக்கணம் சொன்னார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் அத்-தாகூத் ஹுவ தஜாவுஸ் அல்-ஹத் ஃபயதஜாவுஸ் அல்-ஹத் ஃபில் அஹ்ஜார் வல்-அஷ்யார் வயஅபுதுஹா மின் தூனில்லாஹ் ஃபகத் ஜஅலஹா தவாகீத். தாகூத் என்பது வரம்பு மீறுவது, எல்லையை தாண்டுவது. ஒருவர் கல்லை வணங்குகிறார் என்றால் அங்கே அவர் வரம்பு மீறிவிட்டார், அது எல்லையை தாண்டிவிட்டார். எனவே அவைகள் தாகூத்தாக இருக்கிறது. وتجاوز الحد في العلماء والأمراء ويطيع هؤلاء في معصية الله ولا طاعة لمخلوق في معصية الخالق. அதேபோன்று அறிஞர்களை, உலமாக்களை, அதேபோன்று ஆட்சியாளர்களை, அவர்களுக்கு வழிபடுவதிலே ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் அளவு கடந்து போகிறார். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடிய விடயங்களிலும் அவர்களுக்கு ஒருவர் கட்டுப்படுவாரேயானால் அங்கே அவர் அளவு கடந்து விட்டார். அதற்கு நாங்கள் அவர்களை நாங்கள் தவாகீத் என்று சொல்லலாம். والطواغيت كثيرون ورؤوسهم خمسه. தாகூத்துக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களிலே முக்கியமானவர்கள் ஐந்து பேர். இப்லீஸ் நஊது பில்லாஹி மின். ஒன்று இப்லீஸ். ومن عبد وهو راض يعني جاء انسان وسلم عليك وانحنى لك بالركوع او بالسجود ولم تنكر هذا فانت طاغوت. அதேபோன்று ஒருவரிடத்திலே ஒருவர் போய் அவரை வணங்குகிறார், அவரை ருக்கு செய்கிறார், சுஜூத் செய்கிறார், அதை அவர் பொருந்திக் கொள்கிறார், அதை மறுக்கவில்லை, எனவே அவர் தாகூத்தாக இருப்பார். அதேபோன்று ஒருவர் தன்னுடைய தன்னை வணங்குமாறு அழைக்கிறார், உதாரணமாக ஃபிரௌனை போன்று, இவரும் பெரிய தாகூத்தாக இருப்பார். من ادعى شيئا من علم الغيب يقول تقوم الساعة يوم كذا غدا يموت فلان غدا ينتصر الفريق الفلاني كاذب والله وكافر كفرا اكبر. அதேபோன்று மறைவான ஞானம் எனக்கு இருக்கிறது என்று ஒருவர் சொன்னால் அவரும் தாகூத்தாக இருப்பார். நாளைக்கு இப்படி நடக்கும், இவர் மரணிப்பார், இப்படியான விடயங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே நடக்க இருக்கிறது என்று ஒருவர் சொன்னால் இவர் ஒரு பொய்யனாக இருப்பார், இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவியாக இருப்பார், எனவே இவர் ஒரு தாகூத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் ஹாமிஸ் மன் இஅதகத் அன்ன ஹுக்ம் அல்லாஹ் லா யஸ்லஹ் அவ் ஹுக்ம் ஃபுலான் மின் அன்னாஸ் அவ் அல் கவானீன் அவ் அத் தாகீத் மிதல் ஹுக்ம் அல்லாஹ் அஹ்ஸன் முஅதகிதன் ஹாதா யக்ஃபுர் குஃப்ர் அக்பர் முக்ரிஜ் மின் அல் மில்லா. அதேபோன்று ஐந்தாவது, எவர் அல்லாஹ்வுடைய சட்டம் பொருத்தமில்லை என்று நினைக்கிறாரோ அவரும் தாகூத்தாக இருப்பார். அல்லாஹு தாலாவுடைய சட்டம் பொருத்தமில்லை என்று ஒருவர் நினைத்தால் அது அவர் அல்லாஹு தாலாவை நிராகரித்தவராக, தாகூத்தாக, வரம்பு மீறியவராக இருப்பார். وان اعتقد ان حكم الله يجب ان يطبق وهو الاصلح للبلاد والعباد لكن قدم حكم القوانين او الطاغيت اللي هو في نفسه او حب رئاسه او منصب فهذا كفر دون كفر، كفر اصغر، كفر غير مخرج من المله وعلى خطر عظيم. نسال العافيه والسلامه والله اعلم. அதே போன்று ஒருவர் என்ன நினைக்கிறார் என்றால் அல்லாஹு தாலாவுடைய சட்டம் தான் பொருத்தமானது, ஆனால் அவர் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார். அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது பதவியை அடைந்து கொள்வதற்காக இப்படி உலக காரணங்களுக்காக வேண்டி ஒருவர் அல்லாஹு தாலாவுடைய சட்டம் பொருத்தமானது என்று நம்பினாலும் அதை செயல்படுத்தாமல் இருந்தால், அதை அல்லாஹுடைய சட்டத்தை அவர் எடுத்து நடக்காமல் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் இதுவும் ஒரு வகையான குஃபுர் தான். ஆனால் இது மார்க்கத்தில் இருந்து அவரை வெளியேற்றக்கூடிய குஃபுர் அல்ல, பெரிய குஃபுரை விட ஒரு சின்ன குஃபுராக இது இருக்கிறது. ஆனால் இது பெருமொரு பாவமாக, அவர் ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறார் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். وبهذا تمت ولله الحمد هذه الاصول الثلاثه اسال الله سبحانه وتعالى ان يتم علينا النعم ويدفع عنا النقم والله اعلم وصلى الله على نبينا محمد واله وصحبه وسلم وجزاكم الله خيرا.
இதனோடு இந்த உசூலு சலாசா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நூல் முடிவடைகிறது. அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிவானாக, அவனுடைய அருள்களை எங்களுக்கு தருவானாக, தண்டனையிலே இருந்து எங்களை பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. வாஹிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.